Hi friends, welcome to my channel. என்னோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோடய வீடியோவோ என்னோடய கண்டென்ட்டோ பிடிச்சிருந்தா மட்டுமே. நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறது ஒரு ஹோம் சென்டரில் நான் ஆன்லைனில் ஷாப் பண்ண பேக்வேர் கலெக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் ஒரு குட்டி ரவுண்ட் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் போனது. நான் ரொம்ப நாள் கழித்து நான் மட்டும் தனியாக வெளியே போகிறேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸு சாக்லேட்ஸ்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன். அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் எடுக்கிற இந்த வ்ளாகும் பார்த்தீங்கன்னா ஒரு லேட் நைட் வ்ளாக். எல்லா வேலையும் எல்லாமே முடிஞ்சிருச்சு. சரி, அடுத்த நாள் காட்டணுன்னா இது எல்லாமே பிரிச்சிருவாங்க, சாக்லேட்ஸ் அதெல்லாம் பிரிச்சிருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எடுத்துடணும்னு சொல்லிட்டு இதை நான் இன்றைக்கி நைட்டே எடுக்கிறேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹோம் சென்டர் ஆன்லைனில் வாங்கினதை பார்க்கலாம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரோஸ் சிரப். இது வந்து மாலாஸ் ரோஸ் சிரப். ஆக்சுவலாக ரோஸ் சிரப் வந்து 777 ஒரு பிராண்டில் நான் சென்னையில் எப்போல்லாம் என் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வரணும் நான் வந்து வாங்கி வச்சுப்பேன். நான் அது ரொம்ப பிடிக்கும். இந்த சண்டே ஆனால் வந்து இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டு லஞ்சுக்குள்ளே நடுவில் ஒரு ஜூஸ், ஏதாவது வீட்டில் ஏதாவது ஒரு நன்னாரி ஜூஸோ ஏதாவது ஒரு ஜூஸ் போயிட்டே இருக்கும். ரோஸ் மில்க் இருந்தால் எனக்கு ரோஸ் மில்க் தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஈஸியும் வேறு செய்யுது. சும்மா பாலை கலந்து இதை கலந்து குத்தோமா அப்படின்னு முடிஞ்சிடும். ஸோ அது வந்து இப்போ சென்னைக்கு அடிக்கடி போயிட்டு வர்றதும் இல்லை. அந்த 777 பிராண்ட் ஆன்லைன்லேயும் எனக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ அந்த கடைக்கு போகும்போது எனக்கு இந்த பிராண்டில் கிடச்சிது. ஸோ நான் வாங்கியிருக்கேன், இன்னும் ட்ரை பண்ணல. இது எப்படி இருக்கும், அதே டேஸ்ட் வருமா அப்படின்ட்டு இதை நான் ட்ரை பண்ணிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் நான். இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து இந்த கராச்சி ஃப்ரூட் பிஸ்கெட்டு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது இதை பற்றி சொல்லணும்னு எதுவும் இல்லை, எல்லாருக்கும் இது தெரியும் காமன். இது எல்லாமே இதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. இது சாப்பிட்ட பொருள் தான், ஆனால் நமக்கு ரொம்ப நாள் ஆன ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இதுவும் அங்கே இருந்ததுனால இதுவும் நாங்கள் வாங்கியிருக்கிறது. அப்புறம் இது வந்து ஹர்ஷ்லி ஸ்டாக்கோ பவுடர். சரி, பேக்கிங்குன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அது எதுக்கு யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுன்றதெல்லாம் இனிமேட்டு தான் பார்க்கணும். ஸோ இருந்துச்சு, சரி எடுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டாச்சு. அதுவும் சரி, இந்த சாக்லேட்டும் அப்படி தான் சரி. இது வந்து நான் ஏதோ ஒரு ரெசிபி பார்த்தேன், உள்ளே ஏதோ வச்சுட்டு இந்த சாக்லேட்டை பீஸ் பீஸாக கட் பண்ணி திருப்பி மேலே வந்து அந்த பேட்டரை போட்டு ஏதோ பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு ரெசிபி பார்த்துருந்தேன். சரி எடுங்கன்னு. ஆனால் இது நான் செய்கிறதுக்குள்ளே இது வந்து கண்டிப்பாக என் பொண்ணும் இல்லை என் ஹஸ்பண்டுக்கு சாப்பிட்டு களி பண்ணிடுவாங்க. ஸோ அது கேரண்டி. ஸோ இது வந்து நார்மல் பிஸ்கெட்ஸ். இதெல்லாம் வந்து இந்த க்ரீம் ட்ரீட்டு. இது இந்த மில்க் பிஸ்கெட் வந்து என் டாக்டருக்கு, என் பொண்ணுக்கு. அப்புறம் இந்த க்ரீம் பிஸ்கெட்டில் வந்து அவளுக்கும் சரி எங்களுக்கும் சரி அப்பப்போ போகும் இந்த க்ரீம் பிஸ்கெட். அப்புறம் இந்த ஆல்மண்ட். இது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா இதை நிறைய வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. இப்பவுமே வந்து என் பொண்ணுக்கு தான் வாங்கியிருக்கேன், ஆனால் நாங்கள் எல்லாருமே சாப்பிடுவோம். இது என்னமோ பப்டி அப்படின்னு சொல்லிட்டு சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு வாங்கியிருக்கேன். இது இது நான் சாப்பிட்டது கிடையாது. இது என்ன பிராண்ட், ஏதோ ஃபேமிலி ஃபுட்ஸ்ன்னு இருக்குது. அப்புறம் இந்த ஹர்ஷ்லிஸ் கிசஸ், இது ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் இது வந்து லோ டீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டுக்கு, அது இங்கே அந்த கடையில் கிடச்சிது. லிப்ஸ்டிக் மாதிரி இருக்கும், குழந்தைங்களுக்கு இருக்கும் லிப்ஸ்டிக் போட்டுக்கிற மாதிரி, அப்படி லாலிபப் சாப்பிடுவாங்க. அது இருந்ததுனால சரி அது ஒன்று வாங்கினேன் அவளுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்லி. இது இது மிக்சர் ஃப்ரூட்டு. ஸோ அவளுக்கு ஜெல்லி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரேராக தான் நாங்கள் ஆக்சுவலி என்னடா இவ்வளோ சாக்லேட்ஸ் வாங்கியிருக்காங்களே அப்படின்னு நினச்சிடாதீங்க. ரொம்ப ரேராக தான் இது. கிட்டத்தட்ட இது வந்து அவள் ஜெல்லி சாப்பிட்டு ஒரு 2-3 மந்த்ஸ் ஆயிருக்கும். மேல சாப்பிட்டா ஜூன் ஜூலை ஆகஸ்ட், இப்போ ஆகஸ்ட் 15 ஆகுது. இப்போ இருக்குமே அந்த ஜெல்லி அவள் சாப்பிடல. எங்கள் அம்மாவுக்கு ஒரு தம்பி வாங்கி கொடுத்தான் அவனுக்கு அவளுக்கு. பட்டு அதோட அவள் தான் முடிஞ்சிச்சு. எல்லாமே வந்து இந்த சாக்லேட்டு இந்த லாலிபப்பு இது எல்லாமே வந்து வேறாக தான் கொடுக்குறது. அதனால நீங்கள் வந்து நினச்சிக்காது என்னடா இவ்வளோ சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்து இப்படி கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே கொஞ்சம் வேறாக தான் பார்த்து கொடுப்பேன். இதெல்லாம் பேக்கெட்டில் இருக்கிறதுனால இதெல்லாம் ஜெல்லின்றதெல்லாம் அவளுக்கு தெரியாது. இதுதாங்க என்னோடய குட்டி ஷாப்பிங், சாக்லேட்ஸ் ஸ்நாக்ஸ் ஷாப்பிங். ஏதோ உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் ஒரு குட்டி வீடியோ எடுத்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பேக்வேர் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ ஹோம் சென்டர் ஆன்லைன் ஷாப்பிங் ஹாலில் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் என்னோடய முன் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஃபிலிப்ஸ் ஓடிஜி ஒன்று வாங்கியிருக்கேன் புதுசாக. ஸோ அது வாங்கினோடனே எனக்கு வந்து கொஞ்சம் டெம்ட் ஆகிடுச்சு. சரி ஒரு கொஞ்சம் பேக்வேர் கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கலாம் ஹோம் சென்டர்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து நான் வாங்கியிருக்கேன். நான் வந்து ஒரு 3 பேட்சாக தான் வாங்கினேன், எல்லாமே அட் அ டைம் வாங்கலை நான். ஃபஸ்ட்டு பேட்சில் வாங்கினது ஃபஸ்ட்டு காட்டுறேன். இது வந்து க்ளவுஸு. ஸோ ஆக்சுவலாக 2 பேராக வாங்கியிருந்துருக்கணும், நான் ஒன்று தான் வாங்கினேன் நான். இதே மாதிரி இன்னொன்று வாங்கணும் ஆக்சுவலாக.
ரெண்டு தேவைப்படும். சப்போஸ் நம்ம ஏதாவது ஒரு கையில் எடுத்துகிட்டு இருக்கும்போது வேறு ஏதாவது டக்குன்னு உள்ளே ஏதோ மாட்டிக்கிச்சோ ஏதோ எடுக்கணும்னா நம்மள அறியாமல் இந்த கை போயிடுது. ஸோ கையில் ஒன்றும் இல்லைன்னா நம்ம கை இதுவாகிடுது. ஸோ அதனால் இன்னொன்று வாங்கணும். ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹோல்டர் கிச்சன் யூனிட் செல் ஹோல்டர் வாங்கியிருக்கேன். நான் இதில் இருக்கிறது எல்லாமே வந்து தனித்தனியாக நான் யூஸ் பண்ணுறது தனித்தனியாக வேறு எங்கேயோ வாங்கினது. இந்த ஹோல்டர் மட்டும் ஹோம் சென்டரில் வாங்கியிருந்தேன். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்சில் வேறு என்ன வந்துச்சு, இந்த ஆயில். இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிலிக்கான் ட்ரெஷ் இருக்கும். இது எல்லா பிளாக்லேயும் நிறைய பேர் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அதுக்குள்ளே அழுக்கெலாம் ஆகிடுச்சு கீழே. நான் யூஸ் பண்ணிவிட்டேன். நான் இது வந்து ஒரு சிலிக்கான் ப்ரெஷ் இருக்குது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ நான் இது ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பெப்பர் அண்ட் சால்ட் இந்த ஒரு இது ரெண்டு செட்டு வாங்கினேன். இது ரெண்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆயில், இது வந்து ஒரு 350 ml. இது வந்து இந்த இது பார்த்தீங்கன்னா இது வந்து 150 ml-ஓட கெப்பாசிட்டி. இது வந்து ஒரு 350 ml். நான் வந்து எப்பவுமே பாட்டிலில் வாங்கினே இது கிடையாது. இது வரைக்கும் ஆயில் வந்து எல்லாமே நான் வந்து ஸ்டீலில் தான் இது பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து 1 லிட்டர் கண்டெய்னர். இந்த மாதிரி இதில் தான் நான் ஊற்றி வைக்கிறது. நான் எண்ணெய்லாம் சின்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீலில் இந்த மாதிரி நெய் தனியாக எண்ணெய் தனியாக அப்போ டெய்லி யூசேஜுக்கு எல்லாமே மோஸ்ட்டாக ஸ்டீலில் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ ஆக்சுவலாக வந்து ஸ்டீல் தான் வந்து கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டீல் தான் வந்து கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஹாட் வாட்டரில் ஊற வச்சு இதை தனியாக பாட்டில் தனியாக ப்ரெஷ்ஷை போட்டு ரொம்ப யூஸ் பண்ணி ரொம்ப மெயின்டெனன்ஸ் அதிகம் இதுக்கெல்லாம் வந்துட்டு நான் வாங்குறதே இல்லை. சரி இப்போ வந்து ஒரு லுக்குக்காகவும் சரி எப்படி இருக்குது இது எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்களே ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு இது வந்து ஸ்டாண்ட்லேயும் ரெண்டு பேராகவும் இருக்குது. சரி நம்ம வாங்கி அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோன்றது தெரியாதுன்றதுனால நான் இது ஒன்று வாங்கியிருக்கேன். நான் இது வந்து ஃபஸ்ட் பேட்சில் வந்தது. செகண்ட் பேட்சில் வந்தது வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இது வந்து ஒரு பீஸா பேன். இது இதை நான் ஓப்பன் பண்ணலை. ஆக்சுவலாக வந்து எல்லாமே வந்து நான் சைஸு மெஷர்மெண்ட் எல்லாமே பார்த்தேன். ஏதோ ஒரு இதில் வந்து ஆன் பண்ணும் போது இதை நான் ஒரு மெஷர்மெண்ட் பார்க்குறதுக்கு விட்டுட்டேன். நான் இது வந்து என்னோடய ஓடிஜி சைஸை விட இது வந்து என்னோடய ஓடிஜி கெப்பாசிட்டி வந்து 25 லிட்டர். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு 30 cm மேலே இருக்குது. இது உள்ளே இதுவாக மாட்டேங்குது. இதை நான் ஓப்பன் பண்ணலை. என்னோடய ரிட்டர்ன் பாலிசி பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு ரிட்டர்ன் பாலிசியும் இல்லை. ஸோ ஆக்சுவலி என்னோடய மதரின்லா வீட்லேயும் அவன் கன்வென்ஷன் அவன் இருக்குது. அது வந்து ஒரு 32 லிட்டர். ஸோ அதில் செட் ஆகுமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுருக்கேன். எப்பயாச்சும் நம்ம வந்து போகணுன்னா எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து விஸ்க். இது வந்து ஒரு 30 cm இருக்குது. ரொம்ப லெஸ் வெயிட்டாக இருக்குது. இது ஒன்று. அப்புறம் இந்த ஸ்பேச்சுலா, இது வந்து ஒரு 32 cm இருக்குது. இது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது. இது வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இந்த விஸ்க் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஸ்பேச்சுலா வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது. மேபி நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஏதாவது பேட்டர் மஃபின் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதாவது கேக் பேட்டர் ஏதாவது மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹோல்டு நல்லா கிரிப்பாக இருக்கணுன்றதுக்காக இது வெயிட்டாக இருக்கா அப்படின்றது தெரியல. யூஸ் பண்ண தான் ஒரு ஒருவரோட இது வந்து என்னன்றது தெரியும். பட் வந்து கிரிப் நல்லாயிருக்கு, இதுவாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரவுண்ட் ஷேப்பாக இங்கே இருக்குது. இங்கே வந்து ஃப்ளாட் ஷேப்பாக இருக்குது. ஸோ பிடிக்கிறதுக்கு கிரிப் நல்லாயிருக்கு. ஸோ மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா வரும்னு நினைக்கிறேன். நான் இது எல்லாமே யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நான் இதோட ரிவ்யூஸ்லாம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நான் இது வந்து ஒரு பேஸ்ட்ரி ப்ரெஷ். இதுவுமே ஒரு 30 cm இருக்கும்னு நினைக்கிறேன். நான் 30 அந்த மாதிரி இருக்கும். ஒரு 25+ இருக்கும். இது பார்க்கும்போது ஒரு 25+ இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இது ஒரு பேஸ்ட்ரி ப்ரெஷ் வாங்கினேன். இதுவே வந்து வுட்டன் ஹேண்டில்லையும் இருக்குது. இது வந்து ஒரு 199 தான். வுட்டன் ஹேண்டிலில் இருக்கிறது வந்து 249. இது நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் என்ன எதுன்னு தெரியாது. ஸோ எதுக்கு ஸ்டீ வுட்டன்லாம் வாங்கிட்டு ஸ்டீல்லையே வாங்கிக்கலாம், ஒரு 50 ரூபா கம்மியாகும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா யூஸ் ஆகும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது என்கிட்டே வந்து ஒரு ரெண்டு இருக்குங்க பார்த்திங்கன்னா. இதுலேயும் ஒன்று இருக்குது, அப்புறம் உள்ளேயும் ஏதோ ஒரு இடத்துல இன்னொன்று இருக்கும். நிறைய இருக்குது. சரி இதுக்கு எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஸ்டீல் ஒன்று வாங்கிட்டேன். நான் அப்புறம் இது ஒரு டாங். இது வந்து ஒரு சுகர் டாங். இது ரொம்ப சின்னது. இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு. அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே இருந்தது. இந்த வாட்டி ஸ்டாக்ல வந்துருச்சு.
சரி நான் வாங்கினேன், நான் வாங்கினோடனே திருப்பி அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எதுக்குன்னா யூஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போ பேக் பண்ணுறதுனால ஏதாவது சிக்கன் ஏதாவது திருப்பி நான் திருப்பணும் ஏதாவது இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய டாங்க்கு வந்து சின்ன டாங்க் கூட யூஸ் பண்ணலாம். இது சுகர் டாங்னா சுகருக்கு தான் யூஸ் பண்ணும் அப்படின்லாம் கிடையாது. இது ஒரு ட்ரே, இது வந்து நார்மல் ஒரு ட்ரே தான். இது 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 வச்சுக்கணும் அப்படின்னு பர்டிகுலராக எதுவும் பிளான் பண்ணி நான் வாங்கலை. ஸோ இந்த ஒரு ட்ரே வாங்கியிருக்கேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்ஸ் பேக்கிங் செட்டுன்னு சொல்லிட்டு சின்ன பவுல் இருக்குது. இது வந்து ஒரு ஹாஃப் லிட்டர் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பவுலோட கெப்பாசிட்டிலாம் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. இது வந்து கிட்ஸ் பேக்கிங் செட்டுன்னு போட்டிங்கனாலே இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். இதில் வந்து ஒரு சின்ன விஸ்க் தராங்க, சிலிகான் விஸ்க்கு. அப்புறம் இந்த மஃபின், சிலிகான் மஃபின், இது வந்து ஒரு நாலு டிசைனில் பட்டர்ஃப்ளை மாடலில் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை மாடலு, இன்னொன்று நார்மல் ரவுண்டு கப் மாடலு, இன்னொன்று ஹார்டின்னு, இன்னொன்று பூ மாடலு. இந்த மாதிரி த்ரீ த்ரீ இது வந்து தராங்க இதில். ஸோ இந்த நாலு செட்டு, இந்த விஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்பேச்சுலா. திருப்பியும் நாங்கள் இது ஒரு ஸ்பேச்சுலா ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் இதுதான் மெயின் ஸ்பேச்சுலான்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்துக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இது வந்து அதாவது ரொம்ப அதிகமான பேட்டர்லாம் இதில் மிக்ஸ் பண்ண முடியாது, இது க்ரிப்பு வராது. ஸோ இது ஒன்று. இதே மாதிரி பழையசும் என்கிட்ட ஒன்று இருக்குது இந்த மாதிரி இது. ஆனால் இது செட்டாக வர்றதுனால மெயினாக எனக்கு இது இந்த ஒரு சின்ன விஸ்க்கு, அதுக்கப்புறம் இந்த சிலிகான் கப்பு, இந்த மிக்சிங் பவுல், இதுதான் மெயினான ஒரு இதுக்காக நான் வாங்கினேன் நான். ஏன்னா இது தனியாக நான் வந்து வாங்கணும், மிக்சிங் பவுல் தனியாக வாங்கணும் சின்னது, அந்த மாதிரி எனக்கு வந்து விஸ்க்கு ஒரு சின்னதும் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் அது ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட ஸ்டீல் விஸ்க்கும் இருக்குது, ஸ்டீல் விஸ்க் இருக்குது. அப்புறம் வந்து இப்போ ஏதாவது எக்கு எக்கு ஈஸ்ட்டு அந்த மாதிரி ஏதாவது மிக்ஸ் பண்ணணும்னா அந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன இன்னொரு சின்ன ஒரு குட்டியான விஸ்க்கு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இது அமேசானில் வாங்கினது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஸ்க் இருக்குது. சிலிகானில் சின்னது வேணும்னு சொல்லிட்டு சரி இந்த பவுலில் செட்டாக இருக்குது கிட்ஸ் பேக்கிங் செட்டில், சரி வாங்குவோன்னு வாங்கியிருந்தேன். அப்புறம் அது கூடவே இந்த பைப்பிங் நாசல், அந்த மேலே அந்த பேஸ்ட்ரிக்கு மேலே ஏதாவது போடுறதுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறதுனால இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவேன்றது தெரியாது. யூஸ் பண்ணும்போது பார்க்கலாம். இது எல்லாமே இந்த பவுலு, இந்த பவுலு, இந்த பைப்பிங் நாசல், இது சிலிகான் செட்டு. மூணு மூணு ஒரு ஒரு மாடல்லையும் வந்து பார்த்திங்கன்னா மூணு மூணு இருக்குது. ஸோ 12 இதுவும் இருக்குது சிலிகான். இது மஃபின் சிலிகான் மோல்டு, அப்புறம் வந்து இந்த விஸ்க்கு, அப்புறம் இந்த ஸ்பேச்சுலா, இது எல்லாமே சேர்த்து இது ஒரு கிட்ஸ் பேக்கிங் செட்டாக நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டீல் மிக்சிங் பவுல். இது வந்து கண்டிப்பாக ஒரு 2 லிட்டருக்கு மேலே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக 2 லிட்டர் மேலே பிடிக்கும். இது கீழே வந்து கிரிப்பு போடு நல்லா நல்லா இதுவாக இருக்குது. இது ஒரு மிக்சிங் பவுல் வாங்கியிருக்கேன் நான். அது கூடவே இந்த ஒரு பிளாஸ்டிக் மிக்சிங் பவுலும் வாங்கியிருக்கேன். இது இது வந்து கண்டிப்பாக இது ஒரு சின்ன சைஸ் தான். இது இதுவும் ஒரு 1.5 லிட்டருக்கு பிடிக்கும் இது. ஸோ ஒரு 3 மிக்சிங் பவுல், இது ஒன்று ஸ்டீல் ஒன்று, ஸ்டீல் ஒன்று, அதுக்கப்புறம் இது ஒன்று சின்னது, இது எல்லாமே வாங்கியிருக்கேன். இதுதாங்க நான் ஹோம் சென்டரில் வாங்கினேன். ஆ, மெயினாக ஒன்றுன்னு மறந்துட்டேன், சாரி. இது ஒரு போர்டு, இது வந்து மீல்ஸ் அண்ட் மெமரிஸ் ஆர் மேட் ஹியர் அப்படி இருக்குது. ஒரே நிமிஷம் இருங்க. ஆ, இது இப்போ பாருங்கள் தெரியும். மீல்ஸ் அண்ட் மெமரிஸ் ஆர் மேட் ஹியர். ஆக்சுவலாக இருந்து இது அதுக்கப்புறம் தான் வந்தது. தெரிஞ்சிருந்தால் சிசர் இங்கே நான் ஒட்டியிருக்க மாட்டேன். சிசர் வந்த பிறகு இது எங்கே ஒட்டுறதுனா கச்சையை இங்கே ஒட்டிட்டேன். மெயினாக இங்கே தான் ஒட்டலான்ட்டு பிளான் இருந்தது. ஸ்டவுக்கு மேலே இங்கே இந்த இடத்துல அந்த போர்டு வந்து ஹேங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, சிம்னி ஏதாவது வைக்கிறோம், இல்லைன்னா வந்து நம்மளே தாளிக்கிறோம் எண்ணெய், அந்த மாதிரி ஏதாவது வருது அப்படின்னா மேலே எல்லாமே இதுவாகுது. ஸோ டாட் டாட்டாக ஆகும்போது போர்டு எல்லாமே இதுவாகிடும்னு சொல்லிட்டு இங்கே போட்டுட்டு நான். குவிக்க என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் பார்க்கலாமா? இங்க வந்து ஒரு சிலிகான் ப்ரஷ் வச்சு ஒரு ஆயில், ஒரு இது சால்ட் அண்ட் பெப்பர், ஒரு ஆயில் பாட்டில், இது ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் ஒரு ஹோல்டர், ஒரு பேக்கிங் செட், கிட்ஸ் பேக்கிங் செட்டுன்னு சொல்லிட்டு கையில் கிளவுஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மிக்சிங் பவுல், இது ஒன்று ஸ்டீலில் ஒன்று வாங்கியிருக்கேன். பீஸா பேன், இதுவும் சொல்கிறேன், நான் பண்ணுற தப்பை நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து எது இங்கே ஆன்லைனில் பார்க்கணும்ல, மெஷர்மெண்ட் ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஒரு ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ஒரு ட்ரே ஒன்று, பேஸ்கெட் ஒன்று, ஒரு சின்ன சுகர் டாங்கு, விஸ்க்கு, ஸ்பேச்சுலா, பேஸ்ட்ரி ப்ரஷ், இதுதான் அங்கே நான் வாங்கியிருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்திங்ஸும் எடுத்து வச்சுட்டு போய் தூங்க வேண்டியது தான். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்குறேன். பாய், குட் நைட்.
wave mile.